விநாயகனே, விநீதிர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குருநாதியே, குருவே சரணம். 28ஆம் தேதி மே மாதம் 2022 வைகாசி மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம வேந்தர் பக்தி நேயர்கள் யாராவது ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா சும்மாவே நமக்கு சந்தேகம் ஜாஸ்தி வரும். நம்பலாமா வேணாமா, இது உள்ளே போகலாமா இல்லை ரிவர்ஸ் அடிக்கலாமா, வைக்கலாமா விற்கலாமா எடுக்கலாமா அப்படின்னு கல்வி கேள்வி வித்தை அறிவு இதில் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இந்த தூக்கங்கிறது வராது. யாரையாவது போய் முதுவை சுரண்டியாவது, ஐயா இதுக்கு என்ன விளக்கம், இது இப்படி தானா, ஆ இது இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு ஒரு அபத்தமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதோ இல்லை தெரிஞ்சுக்கிறதோ, ஆ இப்படியா இவங்களுக்கு இப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கி கடந்து வரணும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் நம்ம சொல்லலாம். நம்ம நேயர்கள் யாராவது ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பம் சந்தேகம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அறிவு ஞானம் இது சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்தது அப்படின்னா, ஒரே கடவுள் தானே ஞானத்துக்கு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் தங்கத் தூமணியே கோலம் செய் சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தான்னு ஔவையார் பாடினாங்களே, யாரை பார்த்து, நம்ம விநாயக பெருமானை பார்த்து. எப்பேற்பட்டவர் இந்த உலகம் இயங்குறதுல மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு. முழு முதற் கடவுள், எது எழுதினோம்னாலும் அவருடைய பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுதணுங்கிறது சொல்லப்படாத நியமனம். அந்த விநாயக பெருமானை இன்றைக்கி தரிசனம் பண்ணுறதும், மூன்று முறை வலம் வர்றதும், தலையில் கொட்டிக்கிறதும், தோப்புக்கரணங்கள் போடுறதும், அந்த விநாயகர் அந்த மகா காவிய நாடகாதி பிரியன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதில் கேட்டுட்டு, அந்த யானையினுடைய திரு உருவப்படத்தை பார்க்குறதோ இல்லை அந்த விநாயக பெருமானோட உருவத்தை பார்த்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறதோ, மூன்று மண்டலத்தை முட்டிய தூண் அப்படின்னு அவருடைய ஃபோர் ஹெட்டை பற்றி சொல்லுவாங்க. கொஞ்சம் அடி இங்கிலீஷ்லேயும் அப்பப்போ சொல்லணும்ல, அந்த துதிக்கைக்கு அப்படி ஒரு பலம் உண்டு அப்படின்னு. அந்த மூன்று மண்டலத்துலேயும் அவருடைய அனுகிரகம் ரொம்ப பெருசு, ஆதிக்கம் ரொம்ப பெருசு அப்படின்னு அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கும் யாரும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனசில் நினச்சிக்கணும். அந்த ஞானம் அந்த அறிவு தெளிவு அந்த சந்தேகங்கள் நமக்கு வரக்கூடாதுன்னு அந்த விநாயக பெருமானோட வழிபாடை இன்றைக்கி எடுத்துகிட்டு நாலு அடி எடுத்து வைத்தால் சந்திராஷ்டமம்ங்கிறது ஒரு பாதிப்பை ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது ஏ ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்கும்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் சூப்பராக ஜம்முன்னு கிளம்பி போகலாம் எங்கே வேணாலும். நல்ல பிரயாணங்கள், சுகமான சந்திப்புகள், காரில் ஏசிங்கிறது ஜாஸ்தி இருக்கும், சந்திக்கிற இடத்துல சிகப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விஐபி கார்டு வாங்கிக்கிறீங்களா, உங்கள் கார்டை நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தீட்டிக்கிறீங்களா, உங்களுக்கு அழகான கிஃப்ட் இருக்குது, அங்கே செலவு பண்ணியிருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. யானை அளவில் இந்த பூனை அளவில் ஒரு கிஃப்ட்டு வரதை பார்த்துட்டு ஆகானும் மதிமயங்கி மேஷராசி நேர்கள் போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். சந்தோஷம் தானே, ஷாப்பிங்குன்னாலே சந்தோஷம்தான், எதுக்கு சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறதுக்கு தான். அந்த செலவை நீங்கள் மேஷராசினர் சூப்பராக செய்வாங்க. கைகள் வீசி கடைவீதியை சுற்றி பார்க்குறதோ பிரமிப்படைகிறதோ வியாபார நிறுவனங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலையோ நிச்சயமாக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் சுற்றி சுற்றி வரக்கூடிய சமாச்சாரங்கள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், பூச்சை ஏப்பங்கள், உணவு காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு நிலை, கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக பிடிக்கலை இருந்தாலும் என்ன பண்ணுறது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அனுசரித்து போக வேண்டிய நிலை. எல்ல தெய்வங்களுடைய விசேஷங்கள், திருவிழாக்கள், குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதிலெல்லாம் கொஞ்சம் நீண்ட வரிசை காத்திருப்பு உள்ளிருப்பு அப்படிங்கிற விஷயம், ஒரு நீண்ட வரிசையில் காத்திருந்து சற்று கொஞ்சம் கசங்களுக்கு உள்ளாகக்கூடிய விஷயம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் வெற்றி வேணுமா போட்டு போராடா எதிர்நீச்சல்ங்கிற மாதிரி, எதிர்நீச்சலுக்கு அப்புறம் கோல்டு மெடலுங்கிறது நீ கழுத்தில் உண்டு. மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸு, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு, அப்புறம் அந்த ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி எல்லாம் இன்றைக்கி நீங்கள் தான். டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்களை செய்கிறதும் எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து பிரமிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கும். நல்ல திட்டமிடுதல், நல்ல புரிதல், வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை, வஸ்திரம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிலை, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் இதை ரசிக்கிறதும், மொழியின் மீது அதிக பிரியம் கொண்டு அதை
அறிவு சார்ந்த தேடல், கல்வி சார்ந்த தேடல், புத்திசாலித்தனம், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பின்கூட்டி நடக்க போகிறத முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய தன்மைங்கிறது இன்றைக்கி மதிய போயதுக்கப்புறமா மிதுனராசி நேயர்களுக்காக வந்துடும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைலாம் ஆங்ஸைட்டி, ஒரு பனிசுமை, ஒரு டென்ஷன், மனம் பாரமாகவே இருக்கும். இந்த பாரத்தை எங்கே இறக்கி வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய அதிகமாக இருக்கும். அதாவது மெத்த வாங்கினேன் ஆனால் தூக்கத்தை எப்படி வாங்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு உங்களை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் கால நேரம்ங்கிறது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. இன்றைக்கி நாள் போகுதில் சண்டை சச்சரவுகள், வாத விவாதங்கள், அதிருப்திகள், இதெல்லாம் ஏற்றுக்கிறதுங்கிறது நல்லது. குறைகள் யாராவது சொன்னாங்க அப்படின்னா சரிங்க இன்றைக்கி டைம் இப்படி தான் இருக்கும், இந்த டென்ஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறதும், அடுத்தடுத்து யாராவது ஒருத்தர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணினாலோ இல்லை மட்டம் தட்டினாலோ பரவாயில்ல எனக்கு இதெல்லாம் தெரியும், காலையிலே இந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டார் இதெல்லாம் இன்றைக்கி இப்படி இருக்கும்னு, அதனால் நான் அதை பெருசாக எதிர்பார்க்கல அப்படின்னு ரெண்டு கையையும் தட்டிட்டு டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு பாட்டை கேட்டுட்டு போகக்கூடிய அமைப்பு கடகராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரவம், மரியாதை, தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனார் வழி சொத்துக்கள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடலில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகரித்து காணப்படும், உணவு சமச்சீரான அளவு இருக்கும், மனதுக்கு பிடித்த உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி அதற்காக சிறு விரயம் செய்கிறதோ ஆசையாக அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்து சாப்பிட்றதோ, இதை வந்து வீட்டில் அம்மா இப்படி செஞ்சு கொடுப்பாங்க, அப்பா இப்படி செஞ்சு கொடுப்பாங்க, தாத்தா இப்படி செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நிலை. ஆனால் இன்றைக்கி இதை பகிர்ந்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி சிம்மராசி நேயர்கள் மனசில் நிறைய இருக்கும். என்னை போலவே இந்த உலகம் இருந்துட்டுது அப்படின்னா சண்டை சச்சரவு வில்லங்கங்கள் சச்சரவுகள் இதெல்லாம் வராதே. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை தீரவில்லை, சொல்லியலை யாரும் இல்லை, உப்பு வைக்க போனேன் மழை பெய்யுது, மாவு வைக்க போனேன் காத்தடிக்குது, ஒரே திக்கல் திணறலாக இருக்குது, தடுமாற்றமாக இருக்குது, ஒரு குழப்பம்ங்கிறது இருக்குது, ஒரு சந்தேகம்ங்கிறது இருக்குது, ஒரு நிருடல்ங்கிறது இருக்குது. இதை யாருக்கிட்ட கேட்டுருக்கட்டும், நான் வாங்கின பங்கு மட்டும் கீழே போகுது, நான் விற்ற ஷேர் மட்டும் மேலே போகுது, இதுக்கெல்லாம் என்ன விடை? அப்போ நான் ஏதாவது தப்பாக செய்கிறேன்னா, இல்லை என்னால் சம்பாதிக்க முடியலையா, பொருளாதார தடுமாற்றங்கள் இருக்கே, பொருளாதார தடைகள் இருக்கே, உடல் இன்றைக்கி அசந்து போகுதே, மனம் சோர்ந்து போகுதே, இன்றைக்கி என்னை சந்தேகப்படுறாங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். விரயம்ங்கிறது அதிகமாக இருக்கும். எரிபொருள், மருந்து, மாத்திரை, மல்லிகை இதில் காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் உங்களை பார்த்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நல்ல விஷயம் கற்றுப்பாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதும், உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறதும், உங்களுடைய ஒப்பீனியனை ரொம்ப மிகப்பெரிய உயர்வுக்கு எடுத்துக்கணும், நீங்கள் சொன்னால் உடனே செய்கிறேன்னு சொல்கிறதும், பங்கு வர்த்தனைகள், பண பரிவர்த்தனைகள், குடுக்கல் வாங்கல்கள், நாணயம் பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாகவும், மகிழ்ச்சியுடன் கூடிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார உயர்வு, பொருளாதார ஆதாயங்கள், மனம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, நல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை, வரவு செலவுகள் எழுதி பார்க்கிறதும், கொஞ்சம் கொஞ்சம் வட்டித்தொகை, வாடகை தொகை, சீட்டு தொகை, கலக்கங்கள், பாரங்கள் கொடுத்தாலும் தள்ளி போகிற அமைப்பு உண்டே தவிர இல்லாமல் போகாது. ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். வட்டி, வரி, வாய்தா இது போன்ற விஷயங்கள், பாரம், மனக்கலக்கம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருந்தாலும் நாள் முழுதுமே பொருளாதார ஆதாயம் அதெல்லாம் மகிழ்ச்சிடும், உங்களுடைய மதிப்பு உயர்ந்து காணப்படும், சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூர்வீகம், பெருமை, பெருமிதம், தாய்நாடு, தாய் பூமி, தாய்மொழி, தாய்வழி கல்வி இதெல்லாம் ரொம்ப ஈர்ப்புங்கிறது இருக்கும். கல்வி கட்டணங்கள் மனதிற்கு பாரம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். சமுதாயத்தின் மீது கோபம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரம் பத்தலையோ அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கும். பொருளாதார சமச்சீரா, பொருளாதார கோட்பாடுகள், பொருளாதார சமச்சீரான இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கறதும், பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற நிலை, அறிவு சார்ந்த தேடல், கல்வி, கேள்வி, வித்தை, ஞானம், அறிவு இதெல்லாம் ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரே விஷயத்தை திருப்பி பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை நிறைய அலைச்சல்ங்கிறது இருக்கும். இடுப்பு பகுதிக்கு கீழே வலிகள், முது தண்டுவட பகுதியில் வலிகள், கொஞ்சம் தூக்கத்தில் கூட யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட கடன் கேட்குற மாதிரியே, இல்லை கடனுக்காக நம்ம யார்கிட்டயே கேட்குற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ முடியும், இதெல்லாம் எப்போ ஓயும், கடலால் எப்போ ஓயிறது, நான் எப்போ கட்டுமரத்தை எடுத்துகிட்டு போகிறது, நான் என் வாய்ப்புக்காக காத்திருக்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கி மகர ராசிக்காக உண்டு. திறமை பழிச்சிடும், கெட்டிக்காரத்தனம் உண்டு, வாகன பிரயாணங்கள் கொஞ்சம் அசதியாக இருக்கும், கொஞ்சம் சோர்வை தரும், அதிருப்தியான உபகரணங்கள் இருக்கும், அதை மாத்துறதுக்கான விரயம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் காத்திருந்து எல்லாத்தையும் பெறக்கூடிய நிலை மகர ராசி நேயர்களுக்காக உண்டு.
அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிக்குள்ள சின்ன வாத விவாதங்கள், குடுக்கல் வாங்கல்ல சின்ன சர்ச்சைகள், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சே, நான் எங்கே போய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணட்டும், நான் யாருக்கிட்ட கேட்டு எப்படி இட்டு ஒப்பட்டும், நான் எந்த விதத்தில் இதை நிலைநிறுத்தட்டும், நான் எங்கே போய் இதற்கான நியாயத்தை கேட்கட்டும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். மனதுக்குள்ளேயே எல்லாத்தையும் புலம்பிட்டு ஊமை கனவு கண்டாலுங்கிற வார்த்தையை கும்பராசி நேர்கள் மனசில் நினைவு வச்சுக்கிட்டு, கண்ணிலிருந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் எப்படி இதை வந்து அடுத்தவர்கள்ட்ட அந்த குழந்தை சொல்லி சந்தோஷப்படும், இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏணிப்படிகளில் ஏறினாலும் இந்த பாம்பு கிடச்சதுக்கப்புறம் சொய்யின்னு கீழே வந்து நிற்கிற மாதிரி நின்றுட்டு திருப்பி எப்போ உயருவேங்கிற கேள்வி இருக்கும். அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியில் வர முடியாத நிலை கும்பராசி நேர்களுக்காக இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தால் தான் என் திறமை என்ன, இதற்காக என்னை நான் மாற்றிக்கொள்ள முடிகிறதா அப்படிங்கிற உணர்வெல்லாம் கும்பராசி நேர்களுக்கு பிரதிபலிக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷம், சௌக்கியம், சமுதாய கடமைகள், சமுதாய கோட்பாடுகள், குடும்ப உறவுகளிடையே மேம்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள், குடும்ப உறவுகளுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது, அதே மாதிரி நிறைய ரோல் மாடல், இன்ஸ்பயர் ஆகக்கூடிய விஷயங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய நிலை, தொழிலில் நம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும், தொழிலுக்கான முதலீடுகள் நிறைய சேர்க்கிறதும், புதிய யுக்திகளை கையாளுறதும், வியாபாரத்திலையும் நிம்மதி பெருமூச்சு அடைறதும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு மேன்மை, கௌரவம், பதவி உயர்வு, பாராட்டு கடிதங்கள், பத்திரங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு சின்ன கச்சம், இதற்கு நான் தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி மனசில் நிறைய மீனராசி நேயர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.